हलो फ्रेंड्स आयुर्वेद इंफर्मेशन पार्ट वन विटोड कंटिन्यूशन आरमिक डॉक्टर अनिता पटेल मैम रेडिया इनकी रूम इंपार्ट क्वेश्चन केकपे इट विल बी वेरी यूज़फुल फॉर यू ऑल अब वीडियो मिस पड़ाम पांग वीडियो गुड ईवनिंग मैम गुड ईवनिंग मैडम आयुर्वेद इंफर्मेशन इनकी ना और क्वेश्चन आयुर्वेद सर्जरी नर्जरी पत्म केपड़े अलोपति मादरी सर्जरी प्रोसीजर्स Once upon a time, actually Sushruta, Acharya Sushruta, avanga da ayurveda surgery ode father of surgery nu solluvom. Nariya surgery andha kaalathile irundha, but nadula konja time because of so many reasons adu appadiye use pannam irundha, but again ipo konja varshama nariya surgeries ayurveda surgeons pannitte irukanga. இங்க என்னோட கோர் பார்த்தானே அங்க proctologist and ayurvedic surgeon னு எழுதி அது பார்த்து தான் கேட்டேன் அது ayurvedic surgeons நிறைய சர்ஜரிஸ் எல்லாம் நம்ம போட்டுருந்தீங்க அதனால தான் கேட்டேன் ayurvedale surgery இருக்கு and அந்த institute and clinical establishment பிரகாரமா நிறைய சர்ஜரிஸ் பண்றாங்க நம்ம இங்க பண்றது சர்ஜரி மினிமலா ஸ்மாலர் சர்ஜரிஸ் பண்ணிட்டு இருக்கோம் லைக் abscess drainage இருக்கும் cyst removal இருக்கும் இல்ல பைல்ஸ் ஃபிஷர்ஸ் ஃபிஷுலா அந்த மாதிரி அனலிட்டல் சர்ஜரிஸ் பண்ணிட்டேன் நீங்க அதுல ஸ்பெஷலைசேஷன் பண்ணீங்க ஸ்பெஷலைசேஷன் என்னோட பிஹெச்டி வந்து ஃபிஷுலைன் அனல ஒரு ஸ்பெசிபிக்கா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷார்ட் சூத்திர தெரபி இன்னொரு தெரபி இங்க பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு ரிகரன்ஸே கிடையாது 99% வித்அவுட் ரிகரன்ஸ் அந்த தெரபி அதுல மினிமலி இன்வெஸ்ட் பேஷIENTS எல்லாம் நல்ல பெனிஃபிட் ஆகும் நல்ல பெனிஃபிட் ஆகும் and moreover the modern surgery le adnala recurrence anga vaipu irukke but in the treatment pannum bodhu adukku recurrence e kedaiyadhu so it is superior than modern surgery appo solla and the therapy procedures room la neenga vandu coming viewers kaga adhu munadi oru questions ungala vandu day to day life la endha maadhiri patients ella ungala paaka varanga அப்ரோச் பண்றாங்க நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மென்ட் அட்வைஸ் எல்லாம் கொடுப்பீங்க எப்படி பெனிஃபிட் ஆவறாங்க மேம் நம்ம லைஃப்ஸ்டைல் ரொம்ப மாறி இருக்கு சிஎன்டி லைஃப்ஸ்டைல் இருக்கு நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் மாறி இருக்கு அதனால நமக்கு மோஸ்ட்லி gastrointestinal tract ரிலேட்டடா டிசீசஸ் ஓட பேஷன்ஸ் நிறைய வராங்க லைக் எசிடிட்டி இருந்தாலும் சரி பைல்ஸ் இருக்கு ஃபிஷர்ஸ் இருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு அதனால வர விதமான ஸ்கின் டிசீசஸ் இருக்கு இந்த மாதிரி பேஷன்ட்ஸ் இருக்காங்க பிளஸ் இப்போ டயபெட்டிஸ் அண்ட் ஹைபர்டென்ஷன் நிறைய பேருக்கு நிறைய பேஷன்ட்ஸ் ரொம்ப நாளமா மாடர்ன் மெடிசன் சாப்பிட்டு அவங்களுக்கு இப்போ ஆயுர்வேதிக் மெடிசன் சாப்பிடலாம்னு தோணுது ஏன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அதனால ஸோ டயபெட்டிஸோட பேஷன்ஸ் வராங்க ஹைபர்டென்ஷனோட அல்டர்னேட்டிவ் மெடிசின் வேணும் அதுக்காக வந்துட்டு இருக்காங்க ஸ்கின் டிசீசஸ் பேஷன்ஸும் கோவிட் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் காமனா மாஸ்க் போடுறோம் இன்ஹேலேஷன் பண்றோம் அவங்கவுங்க வீட்டுல ஜிஞ்சர் அந்த மாதிரி கஷாயம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அது தவிர வந்தவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க மேம் கோவிட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோவிட்ல ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கு அதனால நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கு பூஸ்ட் அப் பண்ண மாதிரி மெடிக்கேஷன் சாப்பிடலாம் இங்க ஆயுர்வேதாலே ப்ரிவென்ட் பண்றதுக்கே நிறைய மெடிக்கேஷன்ஸ் இருக்கு அதே மாதிரி கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்தாச்சுன்னா காம்ப்ளிமெண்ட்ரியோ சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நிறைய மெடிக்கேஷன்ஸ் இருக்கு ஸ்டேஜ் பிரகாரமா நம்ம அந்த ஏற்ற மாதிரி இம்யூனிட்டி பூஸ்டர் இல்லை ரெஸ்பிரேட்டரி ட்ராக் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு மெடிக்கேஷன் கொடுக்கலாம் அதே பிரகாரமா ஈஸிலி டைஜஸ்டிபிள் ஃபுட் சாப்பிடலாம் ஸோ தட் நமக்கு திரும்பி அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது வந்தவங்க கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாதிரி கொஞ்சம் டைஜஸ்டிவ் ஃபுட்
வராதவங்களுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க, என்ன அட்வைஸ், என்ன மாதிரி மெடிசின்ஸ் இருக்குங்க? நமக்கு கொஞ்சம் ஸ்பெசிபிக்கான இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் இருக்காங்களா, அதை நம்ம மெடிசன்ஸ் கோவிட் இன்ஃபெக்ஷன் வராது கொடுக்கறீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து நீங்க பண்ற ப்ரொசீஜரல் அந்த தெரப்பி அந்த சென்டர்லாம் கொஞ்சம் பார்க்கலாமா, அந்த ரூம் ஷோ ப்ரிகாஷன்ஸ் எடுக்கறாங்களா, அது எல்லா சேஃப்டி மெஜர்ஸ் ஸ்டெரிலைசேஷன் ப்ரோசிஜர்ஸ் நம்ம இங்க மெயின்டெய்ன் பண்ணிடுங்க. எல்லா ப்ரோசிஜர் பண்றதுக்கு இங்க பாரு, விதமா ஹாஸ்பிடல்ல என்ன இருக்கோ அது எல்லாமே இங்க இருக்கு. மேம் வச்சிருக்காங்க பெட் எல்லாமே, இந்த தெரபி ப்ரோசிஜர்ஸ் சர்ஜரிக்கு எல்லாம். எஸ் இங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்தா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ரொம்ப கம்மி சர்ஜன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு அக்னி கர்ம ஷலாகான்னு சொல்வோம். இது வந்து இந்த ஸ்டவில் ஹீட் பண்ணி ஹீட் தெரபி. எஸ் இதுக்கு தர்மல் பாட்ரேஷன் பர்பஸ்க்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் லீவ்ஸ் வெச்சிருக்கு, அப்புறம் ஆயில் ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி ஹீட் தெரபி அதெல்லாம் பண்றோம். பான் வாட் அந்த மாதிரி ப்ரோசிஜர்ஸ் ட்ரீட்மென்ட்காக நம்ம இத அக்னி கர்ம ஷலாகா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஸ்டெரிலைசர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டெரிலைஸ் பண்றதுக்கு இருக்கு. என்ன டவுட் வேணா கூட நான் நம்பர் தரேன் மேம்து, என்னோட வீடியோல போடுறேன், நீங்க டைரக்டா கூட அனிதா பட்டேல் மேடத்துக்கிட்ட கேக்கலாம். இது என்னது மேடம், இதுக்குள்ள என்னமோ பாம்பு மாதிரி ஆடிட்டு இருக்கு. நல்ல க்வெஸ்சன் கேட்டிங்களா மேடம். இது வந்து லீச்சஸ், நம்ம தமிழ்ல அட்டைப்பூச்சின்னு சொல்றோம். அட்டைப்பூச்சியா? ஆமா, இது நம்ம தெரபியூட்டிக் ட்ரீட்மென்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இத நம்ம பேஷண்ட்ஸ்க்கு லீசன், எங்கே அந்த லீசன் இருக்கு, லைக் நான் ஹீலிங் வூண்ட்ஸ் இருக்கு, வெரிகோஸ் வெயின் இருக்கு, ஸ்கின் டிசீஸ் ரொம்ப நாளமா இருக்கு, அந்த லீசன்ஸ்க்கு நம்ம இந்த சிட்டிங் வைஸ் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சிட்டிங் வைஸ் இத யூஸ் பண்ணிடலாம். இதனால எப்படி அதோட அந்த வாட்டர் யூஸ் பண்ணுவீங்க? இல்ல இல்ல, அந்த அட்டை பூச்சி நம்ம அந்த பிளேஸ்ல வச்சானாக்கா 2 ml ஆர் 3 ml பிளட் லெட்டிங் பண்ணும். அது அதை வச்சு இவங்க சலாய்வாலே நிறைய மெடிக்கேஷன்ஸ் இருக்கு, அதை நம்ம ரத்தத்துல போய் இன்ஃபர்மேஷன். அந்த எதுக்கு மேம் அந்த இது அந்த இடத்துல வைப்பேங்க சொன்னீங்க இந்த ஆபரேஷனுக்கு? மோஸ்ட்லி நம்ம ஆயுர்வேதாலே சில டிசீசஸ் லைக் நான் இப்ப சொன்ன மாதிரி அதெல்லாம் விஷியேட்டட் பிளட்னால வரும். சோ இவங்களோட சலாய்வாலி இருக்கிற மெடிக்கேஷன்ஸ்னால பிளட் பியூரிஃபிகேஷன் ஆகும். சோ சீக்கிரமா நம்ம டைரக்டா அப்ளை பண்ண பிறகு ஸ்கின் டிசீசஸ்லாம் சரி பண்ண முடியும். ஐயோ, எவ்வளவு இன்ஃபர்மேஷன் பார்த்தோம், எவ்வளவு பியூட்டிஃபுல்லா மேம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மேம் இவ்வளவு சொன்னீங்க, இந்த மாதிரி தெரபீஸ் சர்ஜரிஸ் இந்த ஸ்கின் டிசீஸ் இருக்கு, இந்த சர்ஜரிஸ் எல்லாம். இது தவிர வேற என்ன இருக்கு மேம் தெரபீஸ் சர்ஜரிஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடம், நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா மேடம்னால எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் யூஸ் ஆகணும், அது இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகணும், அதுதான் என்னோட மோட்டோ. சொல்லுங்க மேம். எஸ் சோ ஆயுர்வேதா சர்ஜரி வந்து வெறும் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் கிடையாது, அது தவிர நம்ம கிட்ட இந்த தெர்மல் பாட்டரைசேஷன் இருக்கு, பிளட் லைட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, மினிமலி இன்வாசிவ் கம்மி அனஸ்தீஷியா கொடுத்துட்ட கம்மி பெயினோட சர்ஜரி, சர்ஜரி வழியா ஆயுர்வேதிக் சர்ஜரி வழியா கூட சில டிசீஸ் நமக்கு கியூர் பண்ண முடியும். அப்புறம் நீங்க கேட்டீங்களா எனக்கு வேற என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்னா, இது தவிர குரோனிக் பெயின்காக லைக் ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கே, சர்வைக்கல் பெயின் இருக்கே, பேக் பெயின் இருக்கே, அதுக்காக நம்ம இது தவிர பஞ்சகர்ம ப்ரொசீஜர்ஸ் கூட பண்ணிட்டு இருக்கோம். பஞ்சகர்மா கேரளாவில அது ரொம்ப ஃபேமஸ், அது பத்தி சொல்லுங்க. எஸ் மேடம், அந்த டிசீஸ் எந்த ஸ்டேஜ்ல இருக்கே அதை ஏத்த மாதிரி டிஃப்ரெண்ட் விதவிதமான ஆயில், அப்புறம் விதவிதமான போடி மருந்த கஷாய மருந்த யூஸ் பண்ணி அந்த இடத்துல மசாஜிங் பண்ணலாம், இல்ல கிழி வச்சிடலாம். உங்களுக்கு தெரியும் கிழி, அதுல டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இலையெல்லாம் வச்சு கிழி
நிறைய பேஷண்ட்ஸுக்கு அது மாதிரி பண்ணுவாங்க, நல்லா கியூர் ஆயிருக்கு. அது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ஸோ இந்த விதமான பஞ்சகர்ம ப்ரொசீஜர்ஸ் பண்ணானாக்கா அந்த பார்ட்ல சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிட்டு ஹீலிங் ஆகும். அப்புறம் மசல் ரிலாக்ஸ் ஆனதுனால ரொம்ப சீக்கிரமா பெயின் கியூரிங் கூட இருக்கும். ஸோ இட்ஸ் அ லாங் ஸ்டாண்டிங் எஃபெக்ட் இட் வில் கிவ் அஸ். இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இது பார்க்குற வரைக்கும் பை பை, சி யூ ஆல் ஆஃப் யூ.